வணக்கம். ஸோ தேங்க்யூ ஸோ மச். சாட்டர்டே வந்து இந்த வெபினார் ஜாயின் பண்ண எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்கும் என்னோட சின்சியர் தேங்க்ஸ். ஸோ நீங்கள் இப்போ வந்து 11th ஸ்டாண்டர்ட் இல்லை 12th ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருப்பீங்க, கரெக்டுங்களா? ஸோ இந்த 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 என்னுடைய செஷனை வந்து ஐ ஜஸ்ட் வாண்டட் டு ஹாவ் ஃபர்ஸ்ட் ஒரு ஃபியூ மினிட்ஸ் ஐ ஜஸ்ட் வாண்டட் டு கிவ். ஐ திங்க் மோஸ்ட் ஆஃப் த பாயிண்ட்ஸ் வந்து சார் சண்முகம் சாரே கவர் பண்ணிட்டாரு. ஸோ all I need to endorse all the points which sir cover பண்ண விஷயங்களை தான் நான் வந்து மறுபடியும் நான் வந்து ஹைலைட் பண்ணணும்னு நான் ஆசைப்படுறேன். the first and foremost thing, the difference between a professional course and engineering course. இப்ப one of the best thing, நான் இப்ப என்கிட்ட நிறைய பேர் வந்து என்னோட ரிலேட்டிவ்ஸ், என்னுடைய சொந்தக்காரங்க, என்னோட ஃப்ரெண்ட்ஸ், என்னோட அப்பாவோட ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி நிறைய யாராவது என்கிட்ட வந்து என்ன படிக்கலாம், டுவெல்த்துக்கு அப்புறம் என்ன படிக்கலாம் அப்படின்னு என்கிட்ட கேட்கும்போது ஐ கிவ் டூ ஆப்ஷன்ஸ் ஃபார் தென். ஸோ ஒரு கோர்ஸ் நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா ஒரு டிகிரி கம் ஒரு அதாவது எப்படின்னா ரெண்டு ஸ்ட்ரீம் இருக்கு, ஒன் இஸ் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் ஸ்ட்ரீம், இன்னொரு வந்து இன்ஜினியரிங் ஸ்ட்ரீம். ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் நீங்கள் எடுத்தீங்கன்னா யூ ஹவ் டு கண்டினியூ வித் போஸ்ட் கிராஜுவேஷன் அந்த மாதிரி போய்கிட்டே இருக்கும். ஆனால் இன்ஜினியரிங் ஒரே ஒரு டிகிரி போதும், அந்த ஒரு டிகிரி வந்து இட் இஸ் மோர் தென் சஃபிஷியன்ட் ஃபார் லைஃப். ஸோ போஸ்ட் கிராஜுவேஷன்ங்கிறது வந்து உங்களுக்கு விருப்பப்பட்டா படிக்கலாம், ஆனா நீங்க ஒரு ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் கிராஜுவேட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் டிகிரி நீங்க எடுத்தீங்க அப்படின்னா ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் நீங்க படிக்க போகணும், படிச்சீங்க அப்படின்னா யூஜி மட்டும் முடிஞ்சா பார்த்தாதுன்னு சொல்லுவாங்க. அடுத்து நீங்க போஸ்ட் கிராஜுவேஷன் இட் வில் டேக் டைம். நீங்க இமீடியட்டா வந்து எப்படி சொல்லன்னா இன்ஜினியரிங் இஸ் 4 இயர்ஸ், இஃப் யூ சி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் யூஜி வந்து 3 இயர்ஸ் பிளஸ் போஸ்ட் கிராஜுவேஷன் 2 இயர்ஸ் எக்ஸ்ட்ரா 1 இயர் இட் இஸ் கோயிங் டு பி லைக் தட். அது மட்டும் இல்லாம உங்களுடைய ஸ்டார்டிங் பேக்கேஜ் when you become an engineer, when you come as an engineer to any tier 1 or tier 2 companies, அப்ப பாத்தீங்கன்னா உங்களோட பேக்கேஜ் இஸ் ஆல்சோ கோயிங் டு பி டிஃபரண்ட் இன் தி என்ட்ரி லெவல். மேபி ஆஃப்டர் கமிங் இன் டு ஆஃப்டர் பிகமிங் எக்ஸ்பீரியன்ஸ் யூ ஆர் ஆல் தீஸ் திங்ஸ் வில் கெட் மேனேஜ். அதெல்லாம் உங்களுக்கு ஒரு பெரிய விஷயமா இருக்குது, அதுவுமே வந்து ஜாஸ்தியாக இருக்கும். நீங்கள் வந்து ஒரு ஒரு ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் ஸ்டூடெண்ட் கிட்ட எதிர்பார்க்கறத விட ஒரு இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட் கிட்ட அதிகமாக எதிர்பார்ப்பாங்க. அதுதான் ஒரு ஒரு விஷயம் நம்ம வந்து இருப்போம். ஸோ இந்த ஒரு விஷயம் வந்து எல்லாருக்கிட்டையும் நான் சொல்லுவேன் என்னன்னா டுவெல்த் முடிச்சோடனே என்ன படிக்கணும்னு யாராவது கேட்டாங்க அப்படின்னா இம்மிடியேட்டான ஒரு டிகிரி போதும், இம்மிடியேட்டான ஜாப் கிடைக்கணும், ஒரு இம்மிடியேட்டான ஒரு ரிசல்ட் உங்கள் கைக்கு வரணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா இன்ஜினியரிங் வுட் பி த பெஸ்ட் ஆப்ஷன். ஸோ இதுதான் ஐ சஜஸ்ட் டு பீப்புள். ஸோ ரெண்டாவது வந்து இன்ஜினியரிங்ல வி ஹாவ் மல்டிபிள் ஸ்ட்ரீம்ஸ் இன் இன்ஜினியரிங். ஸோ டுவெல்த் படிக்கிற இந்த டைம்ல வந்து எதை சூஸ் பண்ண அப்படிங்கிறதுல வந்து ரொம்ப நிறைய பேர் கன்ஃபியூஸ் ஆகும். ஸோ அட் த மோஸ்ட் எப்படி சொல்லன்னா நான் பேசுற வரைக்கும் உங்களுக்கு எந்த எந்த பிரான்ச் ஆஃப் இன்ஜினியரிங் படிக்கணும் அப்படின்னு கேட்கும்போது நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இந்த டுவெல்த் லெவன்த் அண்ட் டுவெல்த் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சொல்றது வந்து மெக்கானிக்கல் அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லை ஈசின்னு சொல்லுவாங்க. சரி, எதுக்கு மெக்கானிக்கல் சேரணும், எதுக்கு ஈசி சேரணும் அப்படின்னு கேட்டால் அவங்களுக்கு அந்த அந்த எக்ஸ்போஷர் இருக்காது, இல்லைன்னா அவங்களுக்கு ஏன் சேர்றோம் அப்படிங்கிறதுலாம் தெரியாது. இன்னும் அவங்க ஃப்ரெண்டு சேர்ந்துருப்பாங்க, இல்லாட்டி அவங்க ரிலேட்டிவ்ல யாராவது ஒருத்தர் மெக்கானிக்கலோ இல்லை ஈசியோ சேர்ந்துருப்பாங்க, அதனால சேர்றேன் அப்படிம்பாங்க. ஸோ சேர்ந்ததுக்கு அப்புறம் வந்து எப்படி சொல்லலாம்னா சேர்ந்து படிச்சு 4 வருஷம் முடிச்சதுக்கு அப்புறமும் இந்த மோஸ்டா இந்த பிரான்ச்ல இருக்கிறவங்க எல்லாம் அவங்க ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் தேடி வர்றது வந்து ஐடி இண்டஸ்ட்ரி தான் தேடி வராங்களே தவிர அவங்க ஃபீல்டுல வந்து தேடுறதுங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப கம்மி தான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். ஸோ அதுக்கு எதுக்கு வேற ஒரு டிபார்ட்மெண்ட் எடுக்கணும்? ஸோ மிக்ஸ் ஒரு எப்படி சொல்லனா ஒரு ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் எடுத்துட்டோ இல்லாட்டி இசி எடுத்துட்டோ எதுக்கு ஐடி ஃபீல்டு உள்ள வரணும்? டைரக்டாவே கம்ப்யூட்டர் சயின்ஸுங்கிற அந்த கம்ப்யூட்டர் சயின்ஸோ இல்லை ஐடியோ எடுத்துட்டு யூ கேன் டைரக்ட்லி கம் இன் டு IT industry. So, and moreover, comparing to other engineering branches, computer science is the easiest engineering, I would say. ரொம்ப ரொம்ப ஈஸியஸ்ட் ஒரு இன்ஜினியரிங்லேயே வந்து ஈஸியஸ்ட் ப்ளஸ் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அதிகமாக இருக்கிற ஒரு இன்ஜினியரிங் பிரான்ச்னா அது கம்ப்யூட்டர் சயின்ஸ் தான். ஸோ இப்போ நம்ம ஊரை பார்த்து நம்ம ஊரை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம ஊரில் மளிகை கடை எத்தனை எவ்வளோ இருக்கோ அந்த அளவுக்கு சாஃப்ட்வேர் கம்பெனிஸ் இருக்கு. சின்ன சின்ன சாஃப்ட்வேர் கம்பெனிஸாக பெங்களூர், சென்னை, சின்ன சின்ன சாஃப்ட்வேர் ஒரே ஒரு லேப்டாப் போதும் ஒரு கம்பெனி செட்டப் பண்ணுறதுக்கு.
ஸோ சின்ன சின்ன சாஃப்ட்வேர் கம்பெனிஸாக நிறைய கம்பெனிஸ் இருக்கு. எதர் யூ கேன் பிகம் அ எம்ப்ளாயி ஆர் யூ கேன் பிகம் அ எம்ப்ளாயர். நீங்களே ஒரு உங்ககிட்ட ஒரு லேப்டாப் இருக்கு, உங்ககிட்ட சின்ன லெவலில் இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கு அப்படின்னா நீங்களே ஒரு கம்பெனி கூட ஸ்டார்ட் பண்ணலாம். நிறைய உங்க உங்க வீடே உங்க கம்பெனியை நீங்க மாற்றலாம். யூ கேன் ஏர்ன் அ லாட். நீங்க யூ டோன்ட் நீட் டு டிபெண்ட் அப்பான் யாரையும் ஏதாவது கம்பெனியை டிபெண்ட் பண்ணணுங்கிற அவசியமும் கிடையாது. உங்க லேப்டாப் உங்களுடைய சிஸ்டமே வந்து உங்களுடைய கம்பெனியா மாறுறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. இது எல்லாமே உங்களுடைய இதுதான். ஸோ காமன் மித் இந்த இன்ஜினியரிங்கை பொறுத்தளவுல இல்ல ஐடி இண்டஸ்ட்ரியை பொறுத்தளவுல ஒரு ஒரு விஷயம் வந்து ரொம்ப காமனா எல்லாரும் சொல்றது வந்து ஐடி இண்டஸ்ட்ரி எழுந்துருச்சு, ஐடி இண்டஸ்ட்ரி நோ மோர் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்றாங்க. ஸோ இதை நான் எப்ப நம்ப ஆரம்பிப்பேன்னா, மக்கள் வந்து கம்ப்யூட்டர்ஸை பயன்படுத்த ஸ்டாப் பண்ணும் போதும் மொபைல் ஃபோன்ஸை ஸ்டாப் எப்போ ஸ்டாப் பண்ணுறாங்களோ அப்போதான் ஐடி இண்டஸ்ட்ரி வில், அது வரைக்கும் ஐடி இண்டஸ்ட்ரி வில் கீப் ஆன் ராக்கிங். ஸோ ஐடி இண்டஸ்ட்ரி வந்து இட் வில் கீப் ஆன் கோயிங். மக்கள் கம்ப்யூட்டர்ஸை பயன்படுத்துகிற வரைக்கும், கம்ப்யூட்டர்னா வெறும் டெஸ்க்டாப் லேப்டாப்னு இல்லை, கம்ப்யூட்டிங் டிவைசஸை பயன்படுத்துகிற வரைக்கும் ஐடி இண்டஸ்ட்ரி இருந்துக்கிட்டே தான் இருக்கும். ஸோ ஐடி இண்டஸ்ட்ரி டவுன்ஃபால் ஆகுறது டவுனாக இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் வந்து அது வந்து ஒரு மித் அப்படின்னு தான் சொல்லுவேன். அது ஒரு மாயை. ஸோ ஏன் சரி நிறைய பேருக்கு வேலை இல்லை, வேலை கிடைக்க மாட்டேங்குது. ஸோ எல்லாரும் வந்து எப்படி சொல்லனா ஒரு ஸ்டோரியில வந்து ஒரு ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஆஃப் த ஸ்டோரி மட்டும்தான் பேசுறாங்க, செகண்ட் ஹாஃப் ஆஃப் த ஸ்டோரி யாருமே பேசுறது கிடையாது. இப்போ இன்ஜினியரிங் படித்தேன் வேலை கிடைக்கலன்னு தான் சொல்லுவாங்களே தவிர, நான் இதெல்லாம் பண்ணேன் இதனால எனக்கு வேலை கிடைக்கல அப்படின்னு அவங்களுடைய செகண்ட் ஹாஃபை வந்து யாருமே ப்ரொஜெக்ட் பண்ண மாட்டாங்க. ஸோ அவங்க வந்து எப்படி சொல்லனா இன்ஜினியரிங் படிச்சேன்னு தான் சொல்லுவாங்களே தவிர, இன்ஜினியரிங்ல என்ன படிச்சேன் நான், அவர் அவங்க என்ன எஃபர்ட் எடுத்தாங்க, புதுசா எத்தனை விஷயங்கள் தெரிஞ்சு பியாண்ட் கரிக்குலம் பியாண்ட் சிலபஸ் என்ன தெரிஞ்சுக்கிட்டாங்க அப்படிங்கறதெல்லாம் கேட்டா பெரிய லெவல்ல அவங்க எதுவுமே பண்ணிருக்க மாட்டாங்க. ஆனா சிம்பிளா அவங்க என்ன சொல்லிடுவாங்கன்னா, இன்ஜினியரிங் படிச்சு எனக்கு வேலை கிடைக்கல அப்படின்னு சொல்லிடுவாங்க. நீ அதாவது எப்படி சொல்லுனா நீ என்ன பண்ண அப்படி, அதே மாதிரி ஈஸியா இன்னொரு பிளேமும் என்ன பண்ணுவாங்கன்னா, எங்க காலேஜ் எனக்கு வேலை வாங்கி தரல அப்படின்னு சொல்லி ஈஸியா சொல்லிடுவாங்க. இது எல்லாமே எப்படி சொல்லுனா ஒரு சமாளிக்கிறது தான், அவங்க கிட்ட இருக்கிற குறைய வெளிப்படுத்தாம அடுத்தவங்க மேல பழி போடுற மாதிரி தானே விஷயம்தான். அவங்களோட எபிலிட்டியை வந்து அவங்களுக்கு அந்த அந்த ஜாப் வாங்குறதுக்கான எபிலிட்டி இல்லை அப்படிங்கும் போது அவங்க வந்து இன்ஜினியரிங் மேல பழி போடுறாங்க, இல்லை காலேஜ் மேல பழி போடுறாங்க. நான் சொன்ன மாதிரி தான் இன்னைக்கு வந்து மளிகைக்கடை கூட அதிகமா இருக்கிறது சாஃப்ட்வேர் கம்பெனிஸ், இவ்வளவு சாஃப்ட்வேர் கம்பெனிஸ் இருக்கு, ஆனாலும் அவங்களால வேலை வாங்க முடியலன்னா பிரச்சனை வந்து சாஃப்ட்வேர் கம்பெனிஸோ ஆப்பர்ச்சுனிட்டிஸோ கிடையாது, அந்த பர்டிகுலர் பர்சன் கிட்ட தான் இருக்குன்னு அர்த்தம். ஸோ நீங்க உங்களோட ஸ்கில்லை நீங்க டெவலப் பண்ணிக்கிட்டீங்க இன்ஜினியரிங் படிக்கும்போது, எஸ்பெஷலி கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் படிக்கும்போது லேட்டஸ்ட் டெக்னாலஜிஸ் எல்லாம் பத்தி நீங்க நிறைய தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் வந்து ஒரு ஒரு நல்ல பிரான்ச், நல்ல ரெவன்யூ கொடுக்குற ஒரு பிரான்ச். அக்ராஸ் யூ கேன் டிராவல் அக்ராஸ் த வேர்ல்டு. இன்னைக்கு இந்தியாவை பொறுத்த அளவுல பாத்துக்கிட்டீங்கன்னா இந்தியா இஸ் த பிக்கஸ்ட் ஹப் ஆஃப் சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸ் இன் த வேர்ல்டு. ஸோ ஃபார் த என்டையர் வேர்ல்டு வி ஆர் கிவிங் த வி ஆர் த சாஃப்ட்வேர் இன்ஜினியர் சப்ளையர்ஸ். ஸோ நம்ம நம்ம இன்ஜினியர்ஸ் தான் இட் கோயிங் அரௌண்ட் த குளோப் அண்ட் கோயிங் அரௌண்ட் த வேர்ல்ட். ஸோ சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸை பொறுத்த அளவில் இந்தியா இஸ் அ லீடிங் மார்க்கெட். இந்தியன்ஸ் இஸ் ஆல்வேஸ் இந்தியாவுடைய கம்ப்யூட்டர்ஸ் அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்கனாலுமே ஃபிலிப்பைன்ஸ் இந்தோனேஷியா இவங்கள்தான் இந்தியாவோட கம்ப்யூட்டர்ஸ். பட் அவங்கள்ட்ட இல்லாத ஒரு பிக்கஸ்ட் குவாலிஃபிகேஷன் ஆர் பிக்கஸ்ட் ஒரு அட்வான்டேஜ் நம்ம கிட்ட என்ன இருக்கு அப்படின்னா, நம்மளுடைய ஏஜ் ஃபேக்டர் பிளஸ் நம்மளுடைய கம்யூனிகேஷன் ஸ்கில் அப்படின்னு சொல்லுவேன். ஸோ கம்பேரிங் டு அதர் கண்ட்ரிஸ் விச் ஆர் கன்சிடர் அஸ் காம்படிட்டர்ஸ் லைக் சைனா ஆர் இந்தோனேஷியா பிலிப்பைன்ஸ் இவங்களெல்லாம் நீங்கள் கம்பேர் பண்ணும்போது இன்டர்பர்சனல் ஸ்கில்ஸ் ஒரு சக மனுஷன்கிட்ட பேசுறதா இருக்கட்டும் இல்லாட்டி சக ஊழியர்கள்ட்ட பேசுறதா இருக்கட்டும், ஜென்ரல் கம்யூனிகேஷனே வந்து இந்தியன்ஸ் ஆர் மச் ஸ்ட்ராங்கர். ஸோ ஒரு விஷயத்தை எப்படி எடுத்து சொல்லணும், ஒரு விஷயத்தை எப்படி பண்ணணும் அப்படிங்கிறதுல வந்து இந்தியன்ஸ் ஆர் மச் மோர் ஸ்ட்ராங்கர். ஸோ நல்ல ஒரு ஸ்ட்ராங் கம்யூனிகேஷன் ஸ்கில் இருந்து பிளஸ் டெக்னிக்கலாக நல்லா ஸ்ட்ராங்காக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து வேலை கிடைக்கல அப்படின்னா ஆச்சரியம் தான் பண்ணணும். ஸோ இது ஏதோ ஒரு குறை இருக்குது. ஸோ குறை இல்லாத மனுஷன் கிடையாது. ஸோ ஐடென்டிஃபிகேஷன் ஆஃப் தட் மிஸ்டேக்ஸ் ஆர் அந்த எந்த இடத்துல நம்ம மிஸ் ஆகிறோம் அப்படிங்கிறத நம்ம ஐடென்டிஃபை பண்ண ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா வேலைங்கிறது ரொம்ப ஈஸியாக கிடைக்க ஆரம்பிச்சிடும். ஸோ அதை பற்றி நம்ம கவலையப்பட வேண்டிய, ஆனால் நம்மளுடைய மிஸ்டேக்ஸ் என்னங்கிறத ஐடென்டிஃபை பண்ணாமல் நம்ம கிட்ட இருக்கிற சின்ன சின்ன குறைகளை வந்து ஐடென்டிஃபை பண்ணாமல் இல்லை அதை திருத்திக்காமல்
இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பா வேலை கிடைக்கிறதுங்கிறது கஷ்டமா இருக்கும். ஸோ நான் நிறைய பேரை பார்க்கும்போது சென்னையில நான் நிறைய பேர் எப்படி பார்ப்பேன் அப்படின்னா, ஒரு இன்டர்வியூ போவாங்க, அட்டன் பண்ணுவாங்க, கிடைக்கலன்னு வீட்டுக்கு வருவாங்க. ஆனா அந்த இன்டர்வியூல என்ன மிஸ்டேக் பண்ணோம், அதுக்கு அடுத்த இன்டர்வியூ போகும்போது அதுல வந்து அந்த மிஸ்டேக்ஸ் அதுல பண்ணக்கூடாதுங்கிற மாதிரி எல்லாம் பண்ண மாட்டாங்க. ஜஸ்ட் சிம்பிளா வந்து இன்டர்வியூ போவாங்க, அட்டன் பண்ணுவாங்க, வருவாங்க. இன்டர்வியூ போவாங்க, அட்டன் பண்ணுவாங்க, வருவாங்க. ஆனா எப்படி சொல்லுவாங்கன்னா, பிளேம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அவங்க கிட்ட இருக்கிற இன்டர்வியூல ஏன் செலக்ட் ஆகல, என்ன எதனால, என்ன காரணம், அந்த இன்டர்வியூல செலக்ட் ஆகாததுக்கு காரணம் என்ன, நம்ம என்ன மிஸ்டேக் பண்ணோம் அப்படிங்கறதெல்லாம் அனலைஸ் பண்ணவே மாட்டாங்க. ஸோ இமீடியட்டா அவங்க கிட்ட இருக்கிற குறைய மறைக்கிறதுக்கு என்ன பண்ணுவாங்க, இன்ஜினியரிங் மேல தூக்கி போடுவாங்க, வேலையை கிடைக்கலன்னு சொல்லுவாங்க, காலேஜ் மேல பழி போடுவாங்க, எல்லாமே பண்ணுவாங்க. ஸோ உங்ககிட்ட இருக்கிற என்ன, அதாவது எப்படி சொல்லணும், எவ்ரி பர்சன் ஸ்வாட் அனாலிசிஸ் சொல்லுவாங்க, ஸ்ட்ரென்த், வீக்னஸ், ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அண்ட் டேலண்ட். ஸ்வாட் அனாலிசிஸ் பண்ணணும். ஸோ நம்ம கிட்ட இருக்கிற ஸ்ட்ரென்த் என்ன, வீக்னஸ் என்ன, ஆப்பர்ச்சுனிட்டிஸ் என்ன, எல்லாத்தையும் நம்ம வந்து வி ஹேவ் டு அண்டர்ஸ்டாண்ட். இதெல்லாம் நம்ம பண்ண ஆரம்பிச்சோம் அப்படின்னா எம்ப்ளாயர் ஆகுறதா எம்ப்ளாயி ஆகுறதாங்கிறது வந்து ஒரு பெரிய விஷயமே கிடையாதுன்னு சொல்லுவேன். ஸோ இன்னைக்கு இருக்கிற வேர்ல்டுல ஹவ் யூ ஸ்டாண்ட் யூர் அகேட், நீங்க ஒரு பெரிய கூட்டம் இருக்கு, அந்த கூட்டத்துல இருந்து நீங்க எப்படி விலகி இருக்கீங்க, நீங்க உங்களுடைய இது ஹவு இட் இஸ் மூவிங் ஃபார்வர்ட், இதெல்லாம் தான் உங்களுடைய வேலையை வந்து தீர்மானிக்க போற விஷயம். ஸோ இப்ப இருந்தே நீங்க வந்து யூ கேன் ஸ்டார்ட், இஃப் யூ ஆர் இன் 11th ஸ்டாண்டர்ட், இப்ப இருந்தே நீங்க திங்க் பண்ணலாம் எந்த பிரான்ச் எடுக்க போறோம். ஸோ ஆல் யூனிட் டு டூ இஸ் நீங்க எந்த ஃபர்ஸ்ட் முதல் இன்ஜினியரிங்ல எத்தனை பிரான்ச் இருக்குங்கிறத தேடி கண்டுபிடிங்க. ஒவ்வொரு பிரான்ச்லயும் என்ன மாதிரி சொல்லித்தரங்கிறத கண்டுபிடிங்க. இதெல்லாம் நம்மளுக்கு ஒத்து வருமானங்கிறத கண்டுபிடிங்க. ஃபார் எக்ஸாம்பிள், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், என்னோட ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் மெக்கானிக்கல் பிசிக்கல் வைஸா வந்து அவங்க ரொம்ப வீக்கா இருப்பாங்க, அவங்க மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் எடுத்து ரொம்ப சிரமப்பட்ட சினாரியோஸ் எல்லாம் நான் பார்த்திருக்கேன். ஸோ உங்களுக்கு எந்த, நீங்க ஒவ்வொரு முதல் எந்தெந்த பிரான்ச் ஆஃப் இன்ஜினியரிங் இருக்குங்கிறத எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு ஒவ்வொரு அதுல உங்களோட ரிலேட்டிவ்ஸ் இல்ல ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருக்காங்களா அப்படின்னு கண்டுபிடிங்க. அவங்க கிட்ட கேளுங்க என்ன சொல்லித்தராங்க, அதுல இருக்கிற என்ன ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு, இது எல்லாத்தையும் நீங்க அவங்க கிட்ட வந்து யூ ஹேவ் டு ஆஸ்க் தம். ஸோ நீங்க வந்து ஒவ்வொரு பிரான்ச்சை பத்தி அனலைஸ் பண்ணதுக்கு அப்புறம் ஏதாவது ஒரு பிரான்ச்சை நீங்க வந்து யூ ஹேவ் டு செலக்ட், நீங்க என்ன பிரான்ச் எடுக்க போறீங்கிறத அடுத்தவங்க கிட்ட டிசைட் பண்ணாதீங்க. அடுத்தவங்க என்ன பிரான்ச் எடுத்திருக்காங்களோ அதே தான் நீங்க எடுக்கணுங்கிற அவசியம் கிடையாது. உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை எடுங்க. ஸோ உங்களுக்கு இதுதான் பிடிச்சிருக்கு, அதுதான் பிடிச்சிருக்கு அப்படின்னா, முதல் பிடிச்சிருக்கிறதுக்கு வந்து யூ ஹவ் டு நோ, அதாவது எப்படின்னா எதுவுமே தெரியாம ஒரு விஷயத்த பிடிக்கவே முடியாது. ஸோ எல்லாத்தையும் பத்தி தெரிஞ்சுக்கோங்க. லைக் ஒரு ஒரு கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங்னா அதுல என்னென்ன சொல்லித்தராங்க, அது கோர்ஸ் எப்படி இருக்கும், காலேஜ்ல இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும், எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் தான் ஒரு விஷயத்த நம்மளால பிடிக்க முடியும். ஸோ காரணமே இல்லாம எந்த விஷயம், இது வந்து லைஃபுக்கும் தான், காரணமே இல்லாம எதையுமே நம்மளால பிடிக்க முடியாது. ஸோ தேர் ஷுட் பி அ ரீசன். ஸோ அது காரணம் எப்போ வரும் அப்படின்னா, தெரிய தெரியதான் அந்த காரணம் வரும். ஸோ புரிய புரியதான் அந்த காரணங்கள் வரும். ஸோ எல்லா இன்ஜினியரிங்கை பத்தியும் நல்லா படிங்க, சர்ச் பண்ணுங்க. இப்போ கையில இன்டர்நெட்டுங்கிற ஒரு பெரிய டூல் உங்க கையில இருக்கு. ஸோ நீங்க ஏதாவது ஒரு இன்ஜினியரிங் பத்தி நீங்க படிக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, நீங்க வந்து ஜஸ்ட் கூகுள்ல சர்ச் பண்ணீங்க அப்படின்னா அந்த இன்ஜினியரிங் பத்தி வந்துடும். அதுல என்ன சொல்லித்தரேன், எல்லாமே நீங்க அனலைஸ் பண்ணலாம். ஸோ நீங்க முடிவு பண்ணுங்க, உங்க பேரண்ட்ஸை முடிவு பண்ண வைக்காதீங்க. நீங்க தான் படிக்க போறீங்க, நீங்க தான் வாழ போறீங்க. ஸோ உங்க வாழ்க்கையை நீங்க டிசைட் பண்ணுங்க. வேற யாரையும் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண சொல்லுங்க, கைடன்ஸ் கொடுக்க சொல்லுங்க. கம்பல் அவங்க அதாவது எப்படி சொல்லலாம், யாரும் கம்பல் பண்ணாங்க அதை எடுத்தேன் இதை எடுத்தேன் அப்படிங்கிற மாதிரிலாம் பண்ணாதீங்க. உங்க வாழ்க்கையில ஒரே ஒரு தடவை தான் நீங்க காலேஜ் படிக்க போறீங்க, அதை நீங்க டிசைட் பண்ணுங்க. யூ ஆர் நாட் கோயிங் டு ஸ்டடி காலேஜ் மல்டிபிள் டைம்ஸ். இந்த காலேஜ் லைஃப்ங்கிறது வந்து நீங்க தான் டிசைட் பண்ண போறது. நீங்க ஒரே ஒரு தடவை தான் காலேஜ் படிக்க போகும்போது அந்த ஒரு தடவையும் நீங்க உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான கோர்ஸோ இல்லாட்டி இதுவோ இல்லை நீங்க எடுக்கல அப்படின்னா, இட் உட் பி வெரி டிஃபிகல்ட் ரைட். ஸோ உங்களை அதாவது எப்படி சொல்லனா, உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை செய்யுங்க. கஷ்டப்பட்டனாலும் கம்பல் நிறைய விஷயங்கள் கேட்டு அடம் பிடிக்கிறீங்கல்ல, ஸோ இதுக்கும் நீங்க அடம் பிடிக்கலாம். நல்ல விஷயத்துக்கு அடம் பிடிக்கிறது தப்பே இல்லை. எந்த படிக்கணும், எந்த காலேஜ்ல படிக்கணும், எல்லாமே நீங்க வந்து யூ கேன் டிசைட். ஸோ மேபி நான் தொடர்ந்து பேசிக்கிட்டே இருக்கிறத விட ஐ ஜஸ்ட் வாண்டட் டு ஹேவ் அ கான்வர்சேஷன் கைண்ட் ஆஃப் திங். ஸோ மேபி சண்முகம் சார், லைக் நீங்க உங்கள்கிட்ட எப்படி சொல்லனா, இஃப் யூ ஹேவ் எனி குவஷன்ஸ், ஸோ என் கிட்ட நீங்க டீச்சர்ஸ் ஆர் லைக் செகண்ட் பேரண்ட்ஸ், உங்ககிட்ட என் கிட்ட நீங்க எதுவும் கேட்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா, மேபி வி கேன் ஹாவ் அ கான்வர்சேஷன். ஸோ நீங்க கேட்கிற கேள்விக்கு ஐ வில் பி ஹாப்பி டு ஆன்சர். ஸோ தட் நீங்க எப்படி சொல்லணும், ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே வந்து கேள்வி கேட்க மாட்டாங்க, இல்ல பேரண்ட்ஸ் எல்லாருமே கேள்வி கேட்க மாட்டாங்க. ஃப்ரம் அ பேரண்ட்ஸ் பெர்ஸ்பெக்டிவ் ஆர் ஃப்ரம் அ ஸ்டூடெண்ட்ஸ் பெர்ஸ்பெக்டிவ், இஃப் யூ ஹேவ் எனி குவஷன்ஸ் நீங்க என்ன கேளுங்க, ஐ வில் ட்ரை டு ஆன்சர் ஆல் தோஸ் குவஷன்ஸ். ஓகே சார். சார் ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா,
இப்ப எல்லாருமே ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய கொஸ்டின்ஸ் அவங்களோட மனசுல இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் இப்ப நான் உங்கள்கிட்ட கேட்கறேன். சோ அதுக்கு நீங்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஆன்சர் சொல்லுங்க. Why a student should choose computer science and engineering? Why a student should choose computer science and engineering? ஏன் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் சூஸ் பண்ணணும் அப்படின்னா என்கிட்ட யாராவது என்கிட்ட நீங்க ஏன் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் சூஸ் பண்ணீங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா மல்டிபிள் ஆப்ஷன்ஸ் என்னோட ஃபேவரட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் நான் வந்து எப்படி சொல்லனா எனக்கு வந்து சின்ன வயசுல இருந்தே எனக்கு கம்ப்யூட்டர்ஸ்னா ரொம்ப பிடிக்கும். ஸோ கம்ப்யூட்டர்ஸ் நிறைய யூஸ் பண்ணியிருக்கேன் எங்க வீட்டில். இது ஒன்று. ஸோ எனக்கு பிடிக்குங்கிறதுக்காக நான் ஒரு விஷயத்த பண்ணணும்னா அதுல என்னால வில் ஐ பி ஏபிள் டு சர்வைவ் இன் மை லைஃப். நான் அதாவது எனக்கு வந்து கிரிக்கெட் விளாட தான் பிடிக்கும். இந்தியாவில் வந்து கிரிக்கெட் வந்து ஒரு பெரிய இண்டஸ்ட்ரி. ஸோ உடனே அதில் என்னுடைய லைஃப் ஏர்னிங் எனக்கு எல்லாருக்கும் ஒரு எல்லாருக்கும் வந்து ஒரு லைஃப் இருக்கு. பணம் சம்பாதிக்கணுங்கிறதும் ஒரு பணம் இல்லாமல் முடியவே முடியாதுங்கிறது ஒரு விஷயம் தான். பேஷன் எல்லாமே ஓகே தான். ஆனாலும் லைஃப் எது நம்மளுக்கு வந்து விச் இஸ் த பிரெட் வின்னிங் ஆப்பர்ச்சுனிட்டி எது நம்மளுக்கு வந்து ஒரு எப்படி சொல்லனா ஒரு பிரெட் நம்மளுக்கு வந்து எது நம்மளுக்கு வாழ்க்கைக்கு உதவும் அப்படிங்கறத வந்து யோசிக்க போகும்போது நான் என்ன ஃபீல் பண்ணேன் அப்படின்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஐடி இன்ஃபர்மேஷன் அண்ட் டெக்னாலஜிங்கிறது வந்து ஒரு ஒரு நல்ல ஸ்கோப் இருக்கு. ஸோ நான் சொன்ன மாதிரிதான் நிறைய மளிகை கடையோட ஈக்குவல் அதிகமா இருக்கிறது வந்து சாஃப்ட்வேர் கம்பெனிஸ் தான். நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. ஒரு உலகமே இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்ஃபர்மேஷன் அண்ட் டெக்னாலஜி நோக்கி தான் போயிட்டு இருந்த உலகம். ஸோ அதனால நான் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுத்தேன். ஸோ இதுதான் ஒரு கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் ஏன் எடுக்கணும்னு சொல்ல வேணா இந்த உலகமே டெக்னாலஜி நோக்கி தான் பயணம் ஆகிட்டு இருக்கு. ஸோ நீங்க அந்த டெக்னாலஜியில ஒரு பார்ட்டா நீங்க இருக்கலாம். ஈஸி டு கெட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ரொம்ப ஈஸி. ஈஸியா நீங்க வேலை வாங்கிடலாம். ஈஸியஸ்ட் பிரான்ச் இன் இன்ஜினியரிங். அதுக்கப்புறம் உங்களுக்கு இன்ட்ரெஸ்டும் இருக்கணும் கம்ப்யூட்டர்ஸ்ல வந்து நிறைய. இப்பயே நீங்க வந்து கம்ப்யூட்டர்ஸ்ல வந்து நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறது இந்த மாதிரியான ஒரு ஒரு ஆர்வம் உங்களுக்கு இருந்தது அப்படின்னா யூ கேன் வெரி வெல் கோ அண்ட் டேக் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங். ஓகே, தேங்க்யூ சார். செகண்ட் க்வெஸ்சன் சார், இப்போ எல்லாருக்கும் இருக்கும் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு, கேன் பயாலஜி ஸ்டூடெண்ட்ஸ் டேக் சிஎஸ்சி? நான் பயாலஜி படிச்சிருக்கேன், நான் எடுக்கலாமா? எனக்கு எப்படி இருக்கும், நான் எப்படி லேர்ன் பண்றது? நான் பிளஸ் ஒன் பிளஸ் டூல வந்து கம்ப்யூட்டர் எனக்கு தெரியாது, நான் தொட்டு போட்டு பார்த்தது கிடையாது. ஸோ இது மாதிரி நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் சொல்றாங்க சார். ஸோ அதுக்கு உங்களுடைய ஆன்சர் சொல்லுங்க சார். ஸோ பயாலஜி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் எடுக்கிறது வந்து தப்பே கிடையாது. ஸோ கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங்ல வந்து இன்ஜினியரிங்ல நீங்க வந்து ஜாயின் பண்ண உடனே இப்போ லெவன்த் டுவெல்த்ல என்ன சொல்லி தராங்க அப்படிங்கறத நீங்க பாத்தீங்கன்னா வெரி வெரி ஃபண்டமெண்டல்ஸ் தான் வந்து லெவன்த் அண்ட் டுவெல்த்ல சொல்லி தராங்களே தவிர கம்ப்யூட்டர் சயின்ஸ் பிரான்ச்ல ஃபண்டமெண்டல்ஸ் தான் சொல்லி தராங்க. அட்வான்ஸ்டு டாபிக்ஸ் எல்லாம் வந்து லெவன்த் அண்ட் டுவெல்த்ல சொல்லித்தரது கிடையாது நம்மளுடைய ஸ்கூல்ஸ்ல. ஸோ இன்ஜினியரிங்னு வரும்போது இன்ஜினியரிங்லயுமே எப்படி இருக்கும்னா நீங்க வந்து வெரைட்டி ஆஃப் பேக்ரவுண்ட்ஸ்ல இருந்து பீப்புள் வருவாங்கிறது இன்ஜினியரிங் காலேஜஸ்க்கு நல்லாவே தெரியும். ஸோ அவங்களும் எப்படி ஸ்டார்ட் பண்ணுவாங்க அப்படின்னா பேசிக்ல இருந்து தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸோ நீங்க கம்ப்யூட்டர் சயின்ஸ் குரூப்ல இருந்து வந்தாலும் சரி, இல்லை நீங்க வந்து பயாலஜி பேக்ரவுண்ட் பயாலஜி குரூப்ல இருந்து வந்தாலும் சரி, எல்லாரையுமே ஈக்குவலா தான் ட்ரீட் பண்ண போறாங்க. ஈக்குவலா தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. எல்லாருக்குமே ஃபர்ஸ்ட் ஏபிசிடி தான் சொல்லித்தர போறாங்க. ஸோ கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து அது கொஞ்சம் ஈஸியா இருக்கும். உங்களுக்கு போக போக வந்து இட் வில் பி மச் மோர் ஈஸியர். ஸோ இனிஷியல் டேஸ்ல கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ண மாதிரி இருக்கும். பட் அவங்க பேசிக்ல இருந்து தான் இன்ஜினியரிங் உடைய அந்த ஸ்ட்ரக்சரே கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் மட்டும் இல்ல இன்ஜினியரிங் உடைய அந்த சிலபஸ் அந்த கரிக்குலமே எப்படி ஃப்ரேம் பண்ணியிருக்காங்க அப்படின்னா பேசிக்ல இருந்து ஃபண்டமெண்டல்ஸ்ல இருந்து ஸ்டார்ட் பண்ற மாதிரிதான் இருக்கும். ஸோ நீங்க கம்ப்யூட்டர் நீங்க நேர்ல பார்த்திருந்தாலே போதும். ஸோ நீங்க வந்து அதை நேர்ல பார்த்து ஒரு கொஞ்ச நாள் கொஞ்சம் கம்ப்யூட்டர் நீங்க வந்து மொபைல் போன் இஸ் யுவர் கம்ப்யூட்டர். கம்ப்யூட்டர்ங்கிறது வந்து லேப்டாப் டெஸ்க்டாப் மட்டும் தான் கம்ப்யூட்டர் கிடையாது. மொபைல் போனும் கம்ப்யூட்டர். நீங்க மொபைல் போன் யூஸ் பேசிக் குவாலிஃபிகேஷன் டு பிகம் டு ஜாயின் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் மொபைல் போன் யூஸ் பண்ணியிருந்தாலும் அதுக்கு மேல எனக்கு தெரிஞ்சு குவாலிஃபிகேஷன் கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுக்கிறதுக்கு குவாலிஃபிகேஷன் பெரிய லெவலில் எதுவுமே தேவை. மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணிக்கலாம், அதுவும் ஸ்மார்ட் ஃபோன் யூஸ் பண்ணியிருக்கீங்க யூஸ் பண்ண தெரியுமா உங்களுக்கு? மோர் தென் சஃபிஷியன்ட். இன்னைக்கு வந்து இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில ஸ்மார்ட் ஃபோன் இல்லாத வீடுங்கிறதே கிடையாது. ஒரு வீட்டுக்கு ஒரு ஸ்மார்ட் ஃபோன் வச்சிருக்கும், அட்லீஸ்ட் ஒரு சைனா ஃபோன் வச்சிருக்கும். ஸோ ஸ்மார்ட் ஃபோன்ஸ் யூஸ் பண்ண தெரிஞ்சாலே மோர் தென் சஃபிஷியன்ட். உங்களுக்கு வந்து சிரமமும் இருக்காது பயாலஜி ஸ்டூடெண்ட், எஸ்பெஷலி ஃபார் பயாலஜி ஸ்டூடெண்ட்ஸ். தேங்க்யூ சார், தேங்க்யூ சார். சார், நெக்ஸ்ட் க்வெஸ்சன் எல்லாத்துக்குமே இருக்கும், பேரண்ட்ஸ்க்கு இருக்கும், எல்லாத்துக்குமே. Why should I study engineering? ஏன் இன்ஜினியரிங் படிக்கணும் அப்படின்னு நீங்க என்கிட்ட யாராவது கேட்டாங்க அப்படின்னா இன்ஜினியர்ஸ் ஆர் ரூலிங் திஸ் வேர்ல்ட்.
இன்னைக்கு இருக்கிற எல்லா நியூ ப்ராடக்ட்ஸ் கம்மிங் இன் டு த மார்க்கெட், எல்லா புது புது விஷயங்கள் கண்டுபிடிப்புகள் மெடிக்கல் வைஸ் இல்லை, நான் சொல்றது வந்து அபார்ட் ஃப்ரம் மெடிக்கல் அதர் திங்ஸ் தட் ஆர் கம்மிங் இன் டு திஸ் வேர்ல்டு ஆர் அ ப்ராடக்ட் ஆஃப் அன் இன்ஜினியர். ஒரு இன்ஜினியர் உருவாக்குறது தான் இந்த உலகம். ஸோ இந்த உலகத்துல இந்த கட்டடங்கள் கட்டுறது வந்து ஒரு இன்ஜினியர், உங்க மொபைல் போனை டிசைன் பண்ணது ஒரு இன்ஜினியர், உங்க மொபைல் போனுக்கு நெட்ஒர்க் கொடுக்கறது ஒரு இன்ஜினியர். ஸோ இப்போ நீங்க சுத்தி சுத்தி பாக்குற எல்லாமே வந்து ஒரு இன்ஜினியரால் உருவாக்கப்பட்ட ஒரு விஷயம் தான். ஸோ இன்ஜினியரிங் ஏன் படிக்கணும் அப்படின்னா இந்த உலகத்தோட நீங்க ஒன்றி இருக்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா கேன் ஆப் இன்ஜினியர். ஸோ இஃப் எப்படி சொல்லனா இன்ஜினியரிங் ஏன் படிக்கணும் அப்படின்னு இன்னொரு கேள்வி கேட்கும் போது ஒரு டிகிரி போதும் இன்ஜினியரிங் படிச்சு இன்ஜினியரிங் ஒரு அந்த பிஇ ஆர் பிடெக் அந்த ஒரு டிகிரி போதும் உங்க லைஃப் ஃபுல்லாவே நீங்க சர்வை. நீங்க மாஸ்டர் டிகிரி பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது. ஒன்லி நீங்க வந்து உங்களுடைய ஆஸ்பிரேஷன் வந்து மாஸ்டர் டிகிரி பண்ணணும்னு இருந்துச்சுன்னா பண்ணலாம், இல்லைன்னா ஒரே ஒரு டிகிரி சஃபிஷியன். நீங்க ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் எடுத்தீங்கன்னா பிஎஸ்சி பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் நீங்க எடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, பிஎஸ்சி எடுத்தீங்கன்னா அடுத்து நீங்க எம்எஸ்சி எடுக்கணும் இல்லைன்னா எம்சிஏ எடுக்கணும். ஸோ இந்த மாதிரி நீங்க வந்து எப்படி சொல்லனா போஸ்ட் கிராஜுவேஷன் இஸ் கம்பல்சரி, ஒன்லி அண்டர் கிராஜுவேஷன் வச்சு உங்களால சர்வை பண்றதுங்கிறது கஷ்டம். ஆனா இன்ஜினியரிங் பொறுத்த அளவுல அண்டர் கிராஜுவேஷன் டிகிரி இஸ் மோர் தென் சஃபிஷியன்ட். சீக்கிரம் வேலை கிடைக்கும், நீங்க நல்ல எக்யூப்டா இருந்தீங்க, நல்ல உங்களுக்கு வந்து நல்ல டேலண்ட் இருக்க, நல்ல நீங்க நிறைய விஷயங்கள் கத்துக்கிறீங்க அப்படி நல்ல கம்யூனிகேஷன் ஸ்கில் இருக்குன்னா இமீடியட்டா நீங்க வேலைக்கு போயிடலாம். 4 வருஷத்துல நீங்க வேலைக்கு போயிடலாம். யூ கேன் டேக் கேர் ஆஃப் யுவர் ஃபேமிலி, நீங்க வந்து யூ டோன்ட் நீட் டு வரி அபவுட் யுவர் லைஃப். ஸோ அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னா நீங்க வந்து எவர் கிரீன், இன்ஜினியரிங் இஸ் அன் எவர் கிரீன் கோர்ஸ் னு சொல்லுவோம் சார். ஓகே சார், another question சாந்தி சார். ஆ சொல்லுங்க சொல்லுங்க சார். ஸ்பெசிஃபிக்கலி ஏன் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சைபர் செக்யூரிட்டி இந்த மாதிரி ஏன் சார் நம்ம போகணும், ஸ்பெசிஃபிக்கா போகணும்? கம்ப்யூட்டர் சயின்ஸ்னு காமன் டம்ல படிக்கலாம் இல்லையா? ஓகே, ஏன் ஸ்பெசிஃபிக்காக வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சைபர் செக்யூரிட்டின்னு ஸ்பெசிஃபிக்காக போகணும் அப்படின்னா, இப்போ கம்ப்யூட்டர் சயின்ஸுங்கிறது வந்து ஒரு ஒரு காமன் ஒரு காமன் ஏரியா. ஸோ ஒரு எப்படி சொல்லனா ஒரு கம்ப்யூட்டர் சயின்ஸுங்கிறது ஒரு பெரிய லைப்ரரி. ஸோ ஒரு இப்போ நான் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் ஜாயின் பண்ணுறதுங்கிறது ஒரு லைப்ரரிக்குள்ளே போகிற மாதிரி. ஸோ ஆனால் எனக்கு வந்து இல்லை அப்படின்னா இன்னும் இன்னும் நான் தெளிவாக சொல்லணும்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஒரு ரெஸ்டாரண்ட் மாதிரி. ஸோ ரெஸ்டாரண்ட்ல எல்லாமே இருக்கும். ஸோ ஸ்வீட்ஸ் இருக்கும், ஜூஸ் இருக்கும், இட்லி இருக்கும், தோசை இருக்கும், எல்லாமே இருக்கும். ஸோ எல்லாமே நம்ம டேஸ்ட் பண்ணலாம். ஸோ கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங்கை பொறுத்தளவில் யூ கேன் டேஸ்ட் எவ்ரி திங். ஸோ நோ ரெஸ்ட்ரிக்ஷன், இதுதான் அதுதான்லாம் கிடையாது. சைபர் செக்யூரிட்டி டேஸ்ட் பண்ணலாம், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் டேஸ்ட் பண்ணலாம். ஆனால் எனக்கு வந்து எல்லாமே எனக்கு வேண்டாம், ஒரு பர்டிகுலர் திங் மட்டும்தான் எனக்கு வேணும். ஃபார் எக்ஸாம்பிள், எனக்கு வந்து ஸ்வீட்ஸ்னா ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு நான் ஸ்வீட்ஸ் மட்டும்தான் சாப்பிட போறேன் அப்படின்னு நினைக்கும்போது அப்போ யூ கேன் கோ டு டைரக்ட்லி கோ டு த ஸ்வீட் செக்ஷன், ஈட் ஸ்வீட் அண்ட் கம் அவுட். ஸோ இதுதான். ஸோ ஒரு மொத்த ரெஸ்டாரண்ட்ல ஒரு பர்டிகுலர் ஸ்வீட் மட்டும் தான் ஸ்வீட்ஸ் தான் நான் சாப்பிட போறேன் அப்படின்னா யூ கேன் வெரி வெல் கோ அண்ட் டேக் ஸ்வீட், யூ கேன் பிகம் அ ஸ்பெஷலைசேஷன் ஆன் தட். ஸோ கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் அதே தான். ஸோ நீங்க ஸ்பெசிஃபிக்காக ஒரு விஷயம் தான் பண்ண போறியா, எனக்கு இதுதான் தேவை, நான் இதில் தான் போக போறேன் அப்படின்னு நீங்க முடிவு பண்ணிட்டீங்கன்னா you can go like anything. So the thing is like ungala neenga narrow down pandringa mari na solluven eppadina cyber security artificial intelligence padichinga neenga and adu nokkiyana velaikku da neenga pogradhukku neenga thayaragiringa. So you are not giving multiple options for yourself, neenga vandu you are making yourself narrow down. Computer science la broader ah irukum idana unga narrow down panni neenga special ஸ்கோப் வந்து ஸ்பெஷலைஸ்டு கோர்ஸ் நான் எடுக்கணும். இப்போ நேரோவா நான் ஒரு சூஸ் பண்றேன், அது வந்து என்னோட லைஃப் லாங் எப்படி இருக்கும் சார்? நான் லைஃப் லாங் லேர்ன் பண்ணிட்டே இருக்கணுமா, இல்ல லைஃப் லாங் எனக்கு வந்து செட்டில்மென்ட் இருக்குமா? ஹவ் மை லைஃப் will be? சோ நேரோ டவுன் பண்ணிட்டே அப்படினா நான் ஐ will be having my career, is it not? ஹவ் லாங் இட் will be? இப்ப நேரோ டவுன் பண்றது வந்து எப்படி சொல்லணும், எத்தனை பேர் நேரோ டவுன் பண்றாங்கங்கிறது ஒரு விஷயம் இருக்கு. சோ நம்பர் ஆஃப் பீப்புள் நேரோயிங் டவுன் இஸ் வெரி வெரி லெஸ். ஸோ எல்லாருமே நேரோ டவுன் பண்ண மாட்டாங்க, ரொம்ப ஒரு ஒரு செர்டன் பீப்புள் செர்டன் நம்பர் ஆஃப் பீப்புள் மட்டும்தான் வந்து நேரோ டவுன் பண்ணுவாங்க. ஸோ அப்படி நேரோ டவுன் பண்ணும்போது யூ வில் பிகம் அ ஸ்பெஷலைஸ்டு இன் திஸ். இப்போ கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் எடுக்கிறவங்க வந்து எப்படி இருப்பாங்க அப்படின்னா எல்லாத்தையும் டேஸ்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து எல்லாத்தோட ஸ்வீட்டும் வந்து எல்லாத்தோடைய டேஸ்ட்டும் வந்து இல்லை. ஸோ ஸ்பெஷலைஸ்டாக எடுக்கும்போது ஒரு ஸ்பெஷல் திங் மட்டும் நிறைய எடுத்திருப்பாங்க. ஸோ தே வில் பிகம் எக்ஸ்பர்ட் இன் பர்டிகுலர் ஏரியா. ஒரு பர்டிகுலர் ஏரியாவுக்கு நீங்கள் எக்ஸ்பர்ட் ஆகணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா யூ கேன் டூ சூஸ் ஸ்பெஷலைஸ்டு திங். ஸோ பட்
ஸ்பெசிஃபிக் ஸ்பெஷலைஸ்டு திங் வந்து மோஸ்ட்லி வந்து எனக்கு தெரிஞ்சு வந்து மாஸ்டர் டிகிரியில் நிறைய பேர் பண்ணுவாங்க. ஸோ இனிஷியல் இதில் வந்து தே டூ கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் அண்ட் தென் ஸ்பெஷலைஸ்டு திங் தே டூ இட் இன் மாஸ்டர் டிகிரி. ஸோ ஆனால் எனக்கு அந்த அளவுக்கு பொறுமை இல்லை. ஐ வாண்ட் டு டூ ஸ்பெஷலைசேஷன் இன் யூஜி இட் செல்ஃப்னா யூஜியிலே ஸ்பெஷலைஸ்டு கோர்சஸ் எடுத்துக்கலாம். ஓகே சார், தேங்க்யூ சார். சார் நெக்ஸ்ட் க்வெஸ்சன், எல்லாருமே வந்து நம்ம பொதுவாக சொல்லிட்டு இருக்கிறது இன்ஜினியரிங்க்கு வந்து ஜாபே கிடையாது, இன்ஜினியர்ஸ் வந்து முடிச்சுட்டு வெறும் வெட்டிங் இன்விடேஷன்ல மட்டும்தான் நம்ம பிஇஎம்இன்னு போட்டுக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இது வந்து எல்லாத்துக்கும் தாட் பேரண்ட்ஸ்ட மோஸ்ட்லி இப்போ பிளஸ் டூ கம்ப்ளீட் இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்தோட பேரண்ட்ஸ்களுக்கு தாட்டே இதுதான், நம்ம ஸ்டூடெண்டோட நம்ம சன்னோட லைஃப் எப்படி இருக்கும், டாட்டோட லைஃப் எப்படி இருக்கும், இன்ஜினியரிங் போகலாமாங்கிறது இருக்காங்க. ஸோ இட் ஸ்டில் நவ் ஆர் இன்ஜினியர்ஸ் ஸ்டில் இன் டிமாண்ட். இப்ப என்னன்னா நீங்க சொன்ன மாதிரி பத்திரிகையில போடுறதுக்கு மட்டும்தான் இன்ஜினியரிங் டிகிரி கிராஜுவேட் அப்படிங்கிறது வந்து மறுபடியும் வந்து இன்ஜினியரிங், அதாவது எப்படி சொல்லலாம், பத்திரிகையில போடுறதுக்கு மேலே இன்ஜினியரிங் கிராஜுவேட் மட்டும்தான் உதவுது, இன்ஜினியரிங் உதவுது இன்ஜினியரிங் அசிங்கப்படுத்துற மாதிரி. நீங்க வந்து நீங்க பாக்குற ஆள் தப்பான ஆளை பாக்குறீங்கன்னு சொல்லுவேன். பத்திரிகையில போடுறதுக்காக மட்டுமே படிக்கிறவனா நீங்க பாத்தீங்க அப்படின்னா அப்படிதான் தெரியும். கல்யாண பத்திரிகையில பிஇன்னு போடுறதுக்காக இன்ஜினியரிங் படிக்கிறவனை நீங்க பாத்துட்டு அதுக்காக தான் யூஸ் ஆகுது அப்படிங்கிறது மாதிரிதான் இது. ஸோ நம்ம பாக்குற பார்வையில தான் இருக்கு. லட்சக்கணக்கான இன்ஜினியர்ஸ் வந்து இன்னைக்கு ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க, இன்னைக்கு ஒர்க் ஃப்ரம் ஹோம்லேருந்தும் நிறைய இந்த உலகத்தை இயக்கிக்கிட்டு இருக்காங்க. அவங்களெல்லாம் பாக்குறத விட்டுட்டு நம்ம வந்து பத்திரிகையில இருக்கிற பத்திரிகைக்கு போடுறதுக்காக பிஇன்னு போடுறதுக்காக மட்டும் இருக்கிறவனை நம்ம பார்த்துட்டு அதுக்காக தான் இன்ஜினியரிங் சொல்றது வந்து நம்ம, அதாவது நம்ம விஷயம் தான் தப்புன்னு சொல்லுவேன். So it is not mistake. So பத்திரிகையில போறதுக்காகத்தான் நீங்க இன்ஜினியரிங் படிக்கணும்னு நினைச்சீங்கன்னா இன்ஜினியரிங் அசிங்கப்படுத்தாதீங்க தயவு செய்து. நீங்க அதுக்கு வேற ஏதாவது ஒரு கோர்ஸ் படிச்சுட்டு போயிடலாம். பத்திரிகையில நீங்க வந்து போடுறதுக்காகத்தான் இன்ஜினியரிங் அப்படிங்கிற அந்த சின்ஸ் இன்ஜினியரிங் இஸ் பிகம் அவைலபிலிட்டி, நிறைய இன்ஜினியரிங் காலேஜஸ் வந்துருச்சு அப்படிங்கிறதுனால இந்த ஒரு இது வந்துருச்சு. ஸோ இன்ஜினியரிங் வந்து இட் இஸ் எவர் கிரீன் இன்ஜினியரிங். அதாவது எப்படி சொல்லனா நீங்க பத்திரிகைக்கு பத்திரிகைக்காக மட்டும்தான் நீங்க வந்து போடணும் அப்படின்னா அது வந்து எனக்கு தெரிஞ்சு அதுக்கு இன்ஜினியரிங் படிக்கணுங்கிற அவசியம் கிடையாது. அப்படிப்பட்ட ஆளுகளை நீங்க பாக்காதீங்க. முன்னுதாரணமா நீங்க பார்க்க வேண்டிய ஆளுகள் வந்து நீங்க இன்ஜினியரிங்கால இன்ஜினியரிங்ல பத்திரிகைக்கு மட்டும் போடுற நீங்க ஒருத்தனை கட்டினீங்கன்னா இன்ஜினியரிங்கால வாழ்ற 100,000 பேரை நான் கட்டுவேன். ஐ கேன் ஷோ லேக்ஸ் ஆஃப் பீப்புள் இன்னைக்கு வந்து மிடில் கிளாஸ்ல இருந்து இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலை நீங்க இன்னைக்கு ஒரு பிளெயின் ஃபேக்ட் நான் ஓப்பனா உங்களுக்கு சொல்றேன். இன்னைக்கு தமிழ்நாடுல மட்டும் இல்ல இந்தியாவில், தமிழ்நாடு இந்தியாவும் வேண்டாமே தமிழ்நாட்டுல மிடில் கிளாஸா இருந்த நிறைய பேரை வந்து அந்த மிடில் கிளாஸ்ங்கிற அந்த டேங்க் இல்லாம கொஞ்சம் ஒரு படி மேல கொண்டு போனதுக்கான காரணம் இன்ஜினியரிங் தான். இன்ஜினியரிங் கிராஜுவேட்ஸ் நிறைய குடும்பத்தை இன்னைக்கு வந்து மிடில் கிளாஸ்ங்கிற அந்த டேங்க்ல இருந்து ஒரு அப்பர் கிளாஸ்ங்கிற டேங்க் கொண்டு போயிட்டாங்க. ஸோ அவங்களெல்லாம் நீங்க முன் உதாரணமா பாக்கணுமே தவிர பத்திரிகையில போறவங்க வந்து முன்னூறு உதாரணமா பார்த்தா அதுக்கு அது நம்மளுடைய பார்வையில தான் இருக்கு. Thank you, sir. Sir, இப்போ நெக்ஸ்ட் க்வெஸ்சன், லாஸ்ட் க்வெஸ்சன். அதாவது நிறைய இன்ஜினியரிங் மெக்கானிக்கல் சிஎஸ்சி சிஐடி ட்ரிபிள்இ நிறைய இருக்கு. இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே நினைப்பாங்க எதை நம்ம எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி. ஸோ விச் இன்ஜினியரிங் இஸ் பெஸ்ட் ஃபார் ஃபியூச்சர் சார்? விச் இன்ஜினியரிங் இஸ் பெஸ்ட் ஃபார் ஃபியூச்சர்? ஓகே, இப்போ எப்படி சொல்லனா, இப்போ நான் வந்து ஐ எம் ரன்னிங் அ ஷாப் சரிங்களா, நான் ஒரு கடை நடத்துறேன். என்கிட்ட நீங்க வந்து உங்ககிட்ட இருக்க பொருள்ல வந்து நான் வந்து ஒரு 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 எப்படி சொல்லனா ஒரு பத்தி கடை நடத்து ஏதோ ஒரு கடை நடத்துறேன் நான். ஸோ என்கிட்ட நான் ஒரு பொருள் விற்கிறேன். என்கிட்ட வந்து அது அந்த எந்த உங்க கடையில இருக்கிற பொருள் சேர்ந்ததா இல்ல அடுத்த கடையில இருக்க பொருள் சேர்ந்ததா நீங்க கேட்டீங்க அப்படின்னா நான் என்ன சொல்லுவேன்னா என்கிட்ட இருக்கிற பொருள் தான் சேர்ந்ததுன்னு சொல்லுவேன். ஸோ நீங்க ஒரு கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியர்கிட்ட நீங்க வந்து கேட்கும்போது ஆப்வியஸா நான் என்ன சொல்லுவேன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியர் தான், இன்ஜினியரிங் தான் வந்து பெஸ்ட்னு சொல்லுவேன். காரணம் ரொம்ப சிம்பிள். நம்பர் ஒன், இட் இஸ் ஈஸியஸ்ட் பிரான்ச் ஆஃப் இன்ஜினியரிங், ஈஸியா வேலை கிடைக்கும், லைஃப் வந்து எப்படி சொல்லனா இட் வில் நல்ல ஸ்மூத்தா போகும், யூ ஹாவ் குளோபல் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், இன்னைக்கு இருக்கிற வேர்ல்டில் யூ கேன் ஈஸிலி சர்வைவ். ஸோ மற்ற இன்ஜினியரிங் பிரான்ச்சஸை கம்பேர் பண்ணும்போது நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கிறது கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் தான் நான் சொல்லுவேன். எவ்ரி இன்ஜினியரிங் பிரான்ச்சஸ் ஹேஸ் இட்ஸ் ஓன் பெனிஃபிட்ஸ். ஸோ பட் ஒரு எப்படி சொல்லனா ஒரு பிளெயின் அண்ட் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் இந்த இதெல்லாம் எனக்கு வந்து ஐ எம் ஹேவிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எனக்கு இருக்கு அப்படிங்கும் போது ஐ வில் சூஸ் இன்ஜினியரிங். ஸோ இன்ஜினியரிங்ல கம்ப்யூட்டர் சயின்ஸ் வந்து இட் இஸ் ஃபார் மை ப்ரிஃபரன்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவேன்.
சார் தேங்க்யூ சார் ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நீங்க இப்ப சார்ட்ட கேட்கலாம் உங்களுக்கு ஏதாவது சார்ட்ட வந்து எக்ஸ்பெக்டேஷன் ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்துச்சு அப்படின்னா பிளீஸ் ஆஸ்க் நீங்க என்ன நினைக்கிறீங்க நீங்க உங்கள்ட்ட என்ன கேட்கணும் நினைக்கிறீங்க அப்படிங்கறத நீங்க சார்ட்ட கேட்கலாம் ஒரு ஒன் ஆர் டூ கொஸ்டின்ஸ் பிளீஸ் ஸ்டூடெண்ட்ஸ் பார்ட்டிசிபென்ட்ஸ் பிளீஸ் ஸ்டூடெண்ட்ஸ் கேட்கலாம் வாட் ஆர் தி டவுட் யூ ஹேவ் கேன் ஆஸ்க் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தா கேட்கலாம் கேளுங்க யாரு கேக்குது கேக்குதுப்பா சொல்லுங்க சார் இப்ப வந்து ஆர்ட்ஸ்ல வந்து நம்ம சூஸ் பண்ணி போக முடியாது சார் ஆர்ட்ஸ்ல வந்து பெஸ்டா இருக்கிற ஒரு இன்ஜினியர் இந்த இன்ஜினியர் ஐடி ஐடி போற கம்பெனி மாரி டார்கெட் பண்ணி படிக்கிறமே அந்த மாதிரி இருந்த கோர்ஸ் இருக்கு புரியல நீங்க ஆர்ட்ஸ்ல வந்து எந்த கோர்ஸ் எடுக்கணும் கேக்குறீங்களா ஆமா சார் எனக்கு ஒரு சந்தேகமா இருக்கு சோ இந்த மாதிரி ஒரு ஏதோ ஒன்று பிசிஏ எம்சிஏ ஏன்னா போஸ்ட் கிராஜுவேஷன் பண்ணா தான் அட்லீஸ்ட் நீங்க வந்து ஒரு இன்ஜினியரிங் கிராஜுவேட்டுக்கு வாங்குற சம்பளத்துக்கு ஈக்குவலண்டா வாங்குவீங்க ஸோ ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ்லயும் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு ஸோ பிஎஸ்சி பிசிஏ அப்புறம் எம்எஸ்சி எம்சிஏ இதெல்லாம் இருக்கு பட் ரெண்டு டிகிரி அது வந்து ஒரு ஃபைவ் இயர்ஸ் நீங்க வந்து நீங்க இது பண்ணணும் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸோட நீங்க வந்து எப்படி சொல்லலாம் ஒரு டிகிரி போதும் And இப்ப இந்தியாவில் வாங்குற இன்ஜினியரிங் டிகிரி இஸ் ரெக்கக்னைஸ்ட் ஆல் ஓவர் த வேர்ல்டு ஸோ அண்ணா யூனிவர்சிட்டியில் வாங்குற டிகிரி இட் இஸ் ரெக்கக்னைஸ்ட் ஆல் ஓவர் த வேர்ல்டு ஸோ இட் இஸ் ஈஸி ஐ திங்க் நான் ஐ ஹவ் ஆன்சர்ட் யுவர் குவஸ்டின் ஸோ ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ்லாம் இருக்கு பட் ஹேவிங் கம்மிங் ஃப்ரம் இன்ஜினியரிங் பேக்ரவுண்ட் ஐ சஜஸ்ட் யூ டு டேக் இன்ஜினியரிங் ஸோ தட் யூ கேன் கம்ப்ளீட் ஒரு டிகிரி போதும் யூ கேன் Life is settled. One more question I have. I complete a bio max group. I have decided to take up degree in biologist. Okay. I also think of doing computer science course side by side. So what sort of course will be suitable for me? Okay, fine. If you are biologist stream related degree edukkanum neenga nenikireenga appadina okay fine what sort of course neenga vandu side by side neenga padikkanum appdi nenikkumbodhu computer science la neenga padikkanum aarvam varumbodhu romba thanks happy that you wanted to do some course in computer science so basic programming la therinjikonga so adukapram vandu data related courses la neenga padikkalam so ஒரு பயாலஜி குரூப்ல இருக்கிற ஒரு 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 ஸ்டூடெண்ட் வந்து ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் பிஎஸ்சி பாட்டனி பிஎஸ்சி ஜுவாலஜி ஸோ நீங்க வந்து ஒரு ரிசர்ச்சர் ஆகுறீங்க அப்படின்னு வச்சுக்கிடுவோமே எம்எஸ்சி முடிச்சிட்டீங்க அப்படின்னா உங்களோட ரிசர்ச் ஆக்டிவிட்டிஸ் எல்லாத்துக்குமே வந்து யூ மே ரிக்வயர்ட் கம்ப்யூட்டர்ஸ் நாலேஜ் ஸோ நீங்க உங்களோட டேட்டாவை அனலைஸ் பண்றதுக்கு உங்களுடைய இமேஜ் ரெகக்னிஷன் ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு யூ கேன் லேர்ன் அபவுட் டிஜிட்டல் இமேஜ் ப்ராசஸிங் யூ கேன் ரன் டேட்டா ரிலேட்டட் ஆக்டிவிட்டிஸ் டேட்டா ரிலேட்டட் கோர்சஸ் லைக் டேட்டா சயின்ஸ் இருக்கு ஸோ ஸோ இந்த மாதிரி யூ கேன் லேர்ன் அண்ட் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் லேர்ன் பண்ணலாம் ஸோ மிஷின் டு மிஷின் கம்யூனிகேஷன் மட்டும் இல்லாமல் மிஷின் டு பிளானிங் ஸோ இதெல்லாம் யூ கேன் சூஸ் கேட்கலாம் கேளுங்கம்மா க்வெஸ்சன்ஸ் அதர் ஸ்டூடண்ட்ஸ் இன்னைக்கு இருக்கிற ஓபன் என்விரான்மெண்ட்ல சைபர் த்ரெட்ஸ் ஆர் மோர் இன் நம்பர் ஸோ ஒரு நம்ம வந்து எப்படி சொல்லணும்னா நம்மளோட சிஸ்டம்லையும் நம்மளோட டேட்டாவையும் ப்ரிசர்வ் பண்ணுறதுக்கு வி நீடு மோர் சைபர் செக்யூரிட்டி வி நீடு மோர் சைபர் செக்யூரிட்டி எக்ஸ்பர்ட்ஸ் நம்மகிட்ட இருக்கிற டேட்டாவை சேவ் பண்ணுறதுக்கும் நம்மளோட நெட்ஒர்க்கை சேவ் பண்ணுறதுக்கும் ஸோ சைபர் செக்யூரிட்டி இஸ் வெரி குட் ஏரியா அதுவும் ஒரு நல்ல ஸ்பெஷலைஸ்டா பர்டிகுலர் ஃபீல்டுக்குள்ளே போகிறதுக்கான
you are narrowing down. When you try to narrow down like cyber security, ethical hacking, you need to become an expert in that area. So சும்மா சைபர் செக்யூரிட்டினா என்ன இல்லடி எத்திக்கல் ஆக்ட்னா என்னன்னு மட்டும் தெரிஞ்சு எனக்கு எத்திக்கல் ஹேக்கர் ஆகணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா தட் இஸ் நாட் பாசிபிள். So when you narrow down yourself to particular field or domain, you need to be an expert in that. That means you continuous learning, continuous learn பண்ணிக்கிட்டே இருக்கணும், continuous exposure to the latest technology. அதுல லேட்டஸ்டா என்ன வருதுங்கிறத நீங்க தெரிஞ்சிருக்கணும். அதெல்லாம் நீங்க தெரிஞ்சீங்கன்னா இட் இஸ் ஆல்சோ எ வெரி குட் ஸ்கில். இட்ஸ் எ வெரி குட் ஃபோக்கஸ். அத படிச்சா எங்க சார் அவங்களுக்கு job opportunities are coming to them. So they don't go in search of job opportunities. They expose their global, they participate in hackathon, they participate, they contribute to global community forums. In general, cyber security companies la irukanga, general IT, any if you take any computer science, any software industry, any software company, they have infrastructure team, cyber security team, all companies here. So across companies you can apply, so you will get opportunities in cyber security. And sir, innor questions ketirukanga sir chat la. Okay sir, software sir. Engineering and CSE are same ketirukanga sir. Software engineering and CSE are same. CSE vandu or whole lot of periya or computer science and engineering vandu you will learn end to end cycle complete or periya hotel mari and the hotel la software engineering vandu or part software engineering course computer science la irukku specialized software engineering BE software engineering irukka nu enak seriya therla specialized specialization only software engineering practices so indha mariyana indha or software engineering udaya வெறும் சாஃப்ட்வேர் லேட்டர் ஆக்டிவிட்டிஸ் மட்டும் படிக்கிறது இந்த இது. ஸோ போத் ஆர் போத் எப்படி சொல்லனா அரிசிமாவும் இட்லியும் ஒன்னான்னு கேட்குற மாதிரி தான் இந்த கேள்வி. ஸோ அரிசிமாவு வந்து சிஎஸ்சி, இட்லி வந்து சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங். ஹாய் பிரவீன், திஸ் இஸ் கோபி, ஐ அம் எ பேரண்ட் ஆஃப் அவர் ஸ்டூடண்ட். ஓகே ஓகே சார். ஸோ பிரவீன், ஐ அம் ஆடிபிள். So one of the individual is going high, the other individual is getting sacked up. So in this situation, so how are we encouraging the students to cope up with IT companies after they getting the job? Okay, fine. So for this, I just wanted to answer one thing. So namma vandu namma irukka students kitta oru vishayatha solli valakkave koodadhu. Enna valakka koodadhu appadina நீ டுவெல்த் மட்டும் படிப்பா, அதுக்கப்புறம் நீ படிக்கவே தேவையில்ல, உங்க லைஃப் செட்டிங்னு சொல்லக்கூடாது. அது மட்டும் இல்லாம இன்ஜினியரிங் மட்டும் 4 வருஷம் மட்டும் கஷ்டப்பட்டு படிப்பா, அதுக்கப்புறம் உன் லைஃப் செட்டில், அதுக்கப்புறம் நீ படிக்கவே தேவையில்ல அப்படிங்கிற மாதிரியான இந்த மைண்ட் செட்டில் நம்மளுடைய ஸ்டூடெண்ட்ஸை நம்ம வந்து க்ரூம் பண்ணோம் அப்படின்னா அவங்க வந்து இப்படிதான் இருப்பாங்க. நீ வாழ்க்கையில நீ வந்து படிச்சுக்கிட்டே இருக்கணும், இஃப் யூ வாண்ட் டு சர்வைவ் நீ படிச்சுக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிற அந்த 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 மாதிரி நம்ம வந்து ஸ்டூடெண்ட்ஸை க்ரூம் பண்ணா மட்டும்தான் they will have the habit of learning even after getting a job. வேலை கிடைச்சதுக்கு அப்புறமும் அந்த அந்த படிக்கணுங்கிற ஆர்வம் எப்போ வரும் அப்படின்னா, ஏன்னா நம்ம மைண்ட்ல தான் சொல்லிட்டாங்களே. எப்படி சொல்லிட்டாங்கன்னா, நீ டென்த் முடிச்சுட்டேன்னா போதும், அதுக்கப்புறம் நீ 1 இயர் ஃப்ரீயா இருக்கலாம், டுவெல்த்ல படிச்சா போதும், டுவெல்த் மட்டும் நல்லா மார்க் வாங்க அது போதும், அதுக்கப்புறம் நீ படிக்கணுங்கிற அவசியம் கிடையாது. ஸோ படிக்கணுங்கிற அவசியம் கிடையாதுங்கிற மாதிரியான ஒரு மென்டாலிட்டியில நம்ம க்ரூம் பண்ணோம், நம்மளோட கிட்ஸ்ல வந்து க்ரூம் பண்ணோம் அப்படின்னா இப்படிதான் இருப்பாங்க. ஸோ எப்படின்னா, வேலை கிடைச்சிருச்சு அப்படிங்கிற ஒரு தினாவட்டில் அவங்க எதையுமே அப்கிரேட் பண்ண மாட்டாங்க. அவங்க அப்கிரேட் பண்ணாததுனால அவங்க வந்து எப்படி சொல்லனா, கரண்ட் ட்ரெண்டோட அவங்க அப்டேட் ஆகிருக்க மாட்டாங்க. அதனால அவங்க வந்து தே ஆர் ஃபெயிலிங் இன் பிட்வீன் த கெரியர்.
சோ கண்டினியூஸ் லேர்னிங் அப்படி நீ இப்ப மட்டும் இல்ல 12th மட்டும் இல்லப்பா ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட விதைச்சா மட்டும் தான் இந்த இது வந்து வி வில் ஓவர் கம் இல்ல அப்படின்னா அந்த இந்த இந்த பர்டிகுலர் சினாரியோ வரதான் செய்யும் சார் தேங்க்ஸ் பிரவீன் யா தேங்க்ஸ் தேங்க்ஸ் ஃபார் தி ஆன்சர் யா Thank you, sir. If sports certificate useful for software engineer or not? ஒரு கேள்வி எனக்கு பிரைவேட்டா இருக்கு சோ ஸ்போர்ட்ஸ் சர்டிபிகேட் ஸ்போர்ட்ஸ் சர்டிபிகேட் வச்சு நீங்க வந்து சாஃப்ட்வேர் இன்ஜினியர் மேபி நீங்க வந்து சாஃப்ட்வேர் இன்ஜினியருக்கு தேவையா இல்லையான்னு எனக்கு தெரியல அது வந்து எப்படி சொல்லனா அந்த சர்டிபிகேட் வச்சு நீங்க ஈஸியா காலேஜ்ல அட்மிஷன் வாங்கிடலாம் if you are attended national level international level sports certificate லாம் வச்சிருந்தா it is easy to get admission in engineering college but software engineer ku sports ku vandu I don't think there is any connectivity so if you are good at any sports please continue playing it neenga velaikagavo illa adukagavo neenga viladano appdi avasiyam kediyadhu ungalaoda physical fitness ah vandu maintain pandrathu you can continue playing it and continue getting the certificates and I know many software engineers who are representing national level and international games so please continue playing games and just don't do it for certificate or just for job purpose continue doing it for your physical fitness sir software okay sir thank you sir in, okay fine so maybe I think I am giving my way to the other speakers also maybe orutharoda point of view neenga ketikitte irundinga appadina you will keep on listening ஒரு பெர்ஸ்பெக்டிவ் வேணும்னா நீங்க நாலு பேரு கேக்குறதுதான் பெஸ்ட் சோ மேபி ஐ ஹேவ் வி ஹேவ் அதர் ஸ்பீக்கர்ஸ் ஆல்சோ யூ கேன் லிசன் டு தெம் சோ அவங்களுடைய பெர்ஸ்பெக்டிவும் கேளுங்க மேபி யூ வில் அப்பதான் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் மேபி இஃப் யூ வாண்ட் எனி ஹெல்ப் நீங்க வந்து அட் எனி பாயிண்ட் ஆஃப் டைம் நீங்க இஃப் யூ வாண்ட் டு கனெக்ட் வித் மீ அப்படின்னா ஐ எம் ஜஸ்ட் டிராப்பிங் மை இமெயில் ஐடி டு எவ்ரி ஒன் அண்ட் மை ஃபேஸ்புக் ஐடி ஆல்சோ டு எவ்ரி ஒன் சோ யூ கேன் ஆல்வேஸ் கனெக்ட் வித் மீ சோ தட் ஐ வில் பி ஹாப்பி டு கைட் ஆன் யுவர் கரியர் பார்ட் சோ and just I have just pinged my email ID to everyone I'll just ping my email ID to everyone so this is my email ID if you have email irundhuchna you can drop me a mail or you can connect me in Facebook I have pinged my Facebook profile link also so wish you all the best I sorry for the next speaker so now ungaloda time set eduthikitena I am really sorry since many questions are asked many were asking me questions maybe so one more question maybe okay may one last final question yes sir na invest sonala sir indha mere hacking vandu adu certificate course alla degree course ah maybe the cyber security I think we have a speaker a specialized speaker who is working on cyber security in this panel so maybe I think he would be he or she would be the right person to answer this so I'm giving this question to the next speaker so thank you okay, so much you, so sorry, next speaker would answer and my sincere apologies to the next speaker for making you to wait sir thank you so much sir thank you Praveen Kumar sir for your valuable time engalukaga neenga idu panitte ivlo thooram vandha romba romba thanks sir sir next sessions vandu move aayila sir sir thank you sir I'm leaving thank you sir sir